வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகுகள் தொம்பரு போட்டுக்கோங்க. ஒரு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிங்க. நல்லா வருதுங்க, கொஞ்சம் கண்ணாடி இப்போ தான் வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டோன்னே நல்லா ஒரு 10-15 பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். சின்ன குழவி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டேன். மையை அரைச்சி போட வேணாம், அது வந்து நம்ம பிரியாணி இந்த சிக்கன் 65 அதெல்லாம் செட் ஆகும். இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி இடித்து போடும்போது நல்லா அதோடைய வாசனை நல்லா நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பூண்டு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இது மாதிரி வதங்கும் போது பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டோன்னா இந்த அவரைக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவரைக்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வந்து கருவேப்பிலை வந்து என்கிட்ட கொஞ்சம் காஞ்சி போச்சு, மிளகாத்தனைக்காக நான் காய வச்சுருந்தேன். அதனால் அந்த கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கருவேப்பிலை காஞ்சாலும் அது வாசனை எப்போ இருந்துட்டு தான் இருக்கிறது தானே, உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே சும்மா தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு கரை சேர்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு, தட்டு பார்ப்போம். அவரைக்காய் வந்து இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ 1 கால் ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி. உப்பு வந்து நம்ம தான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சேர்த்துட்டு வந்தீங்களா, அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா பாதி அளவுக்கு வந்து அவரைக்காய் வந்து நல்லா வெந்து இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் தண்ணி. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்ப்போம். தண்ணியெலாம் சுற்றி அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துப்போம். இது கூட வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் செய்து காட்டின இந்த முறையிலேயே வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.